بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله، أما بعد، قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. நீண்ட ஒரு ஜும்மாவுக்கு பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ் வகுப்புக்கு வந்திருக்கிறோம். சென்ற வகுப்பில் வந்து நாங்கள் கசரஜமுடைய பாடத்தை பற்றி பார்த்துருந்தோம். கசரஜம் தொழுகையை சுருக்கிறது, சேர்க்குவதுடைய சட்டங்களை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் உலவும் உலவை முறிக்கக்கூடிய காரியங்கள். இவ்வளவு சின்ன விஷயமாக ஒரு தலையை போட்டு சில நேரம் யோசிப்பீங்க, ஆனால் அதிகமானவர்களுக்கு உலவுடைய முறை, அது எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்ற முறை வந்து ஹதீஸ்களில் கண்ணோட்டத்தில் தெரியாது. ஏன்னா நாங்கள் உழுவு செய்யும்போது பக்கத்தில் நாளாந்தம் அஞ்சு நேரம் உழுவு செய்யும்போது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்கிற உழுவை பார்க்கும்போது விளங்குது, இவங்களுக்கு அதை பற்றிய அறிவில்லை. இரண்டாவது வந்து உழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் அதிகமானவர்கள் நிறைய போட்டு வச்சுக்காங்க பட்டியலில். அதனால் உழுவை முறிக்கிற அம்சங்களில் மிக அதிகமான பட்டியல். எந்த அளவுக்குன்னா ரோட்டில் நடந்து தூசிப்பட்டால் உழுவு முறியுமென்று நினைக்கிறார்கள் இருக்கிறாங்க. கரியுண்டு ஒரு கரியை டேஸ்ட் பார்த்தாலும் உழுவு முறியுமென்று நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. உண்மையிலே இது பற்றி ஒரு தெளிவில்லாத சந்தேகத்தில் இருப்பதனால இன்ஷால்லாஹ் அதை இன்றைக்கி எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து உழுவுடைய முறையே சுருக்கமாக முடிச்சிருவோம். உழுவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பார்கள் உழுவை. வேறு ஹதீஸ் ஒன்று வருது, யார் பிஸ்மில் சொல்லவில்லையோ அவருக்கு உழுவே கிடையாது என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. அது விமர்சனத்துக்குரிய ஹதீஸ். ஏன்னு கேட்டால் அந்த ஹதீஸ் வந்து ஆதாரம் பண்ணி சொல்லிட்டால் நிறைய பேருக்கு உழுவே இல்லைன்னு போயும் தொழுகையே இல்லைன்னு வந்துடும். அதனால் அந்த ஹதீஸில் விமர்சனம் இருக்குது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் பிஸ்மில் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழுவ ஆரம்பிப்பார்கள். அப்போ பிஸ்மில் சொல்லி ஆரம்பிக்கணும். முதல்ல வந்து தன்னுடைய இரு கைகளையும் மணிக்கட்டு வரைக்கும் மூன்று முறை கழுவி கொள்வார்கள். குறிப்பாக இரவில் தூக்கத்திலிருந்து எழுந்தால் பாத்திரங்களில் கையை போட்டு கழுவ வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன்னா ஐன ஹுலாயத்ரி ஐன பாத்தத் யதாஹூ, அவனுடைய கை இரவில் எங்கே தூங்கியதுன்னு அவனுக்கு தெரியாது. தூக்கத்தில் சொரிஞ்சிருப்பான், எரிஞ்சிருப்பான். அதனால் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல கை கழுவ வந்து ஊற்றி கழுவட்டும். இன்றைக்கி வந்து அந்த பிரச்சனை இல்லை. எல்லோரும் ஸ்டெப்பை திறந்தாச்சு, அப்படியே உழுவு செஞ்சாச்சு, இல்லாட்டி சென்சரில் கையை கொடுத்தாச்சு, உழுவு செஞ்சாச்சு, சென்சர் லெவலுக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் அப்படி பின்னாடி போனீங்கன்னா, இல்லை இன்னும் நாட்டில் நம்ம நாட்டில் அந்த மாதிரி இல்லாத பின்தங்கிய பகுதிகளில் இருக்குது, பாத்திரத்தில் தண்ணி எடுத்து தான் உழுவு செய்வாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்திரத்தில் கையை போட்டிங்கன்னா உங்களுக்கு உழுவு செய்ய முடியாது, அந்த தண்ணி வந்து பாவிக்கப்பட்ட தண்ணியுடைய சட்டத்தில் வந்துடும். அல்லது உழுவு செய்யும் போது ஒரு டொட் தண்ணி உள்ளுக்கு போச்சேன்டா, பாத்திரத்துக்கு உள்ளே போச்சேன்னு சொன்னால் அந்த தண்ணியை நீங்கள் பாவிக்கலைன்னா, பாவிச்ச தண்ணி உள்ளே போனால் அது மிக்ஸ் ஆகி அதுவும் பாவிச்ச தண்ணி ஆகிவிடும். பாவிக்கப்பட்ட தண்ணியை திரும்ப பாவிக்கலாமா, பாவிக்கக்கூடாது, இப்படி என்ற ஒரு சட்டம் சொல்லியிருப்பாங்க. இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நாங்கள். ஒரு சகோதரர் சொன்னார், அவர் எந்த அளவுக்குன்னா அந்த கிணத்தில் வந்து வாடியை போட்டு குளிக்கிற கடுமையான குளிப்பு குடிக்கும்போது ஒரு வாளி தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப கிணத்துக்குள்ளே தண்ணி போகுமே, அதனால் இங்கேயால டவல் தொங்குமா, இங்கேயால கையை தொலைச்சிட்டு மறுபடி இப்படி 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 கஷ்டப்பட்டார்கள் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்டா, இது சரியான வஸ்வா, சந்தேகத்தை உருவாக்கக்கூடிய விஷயம். புகாரியில் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஹதீஸ் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தில் தண்ணி உணர்ந்தாங்க, முதல்ல தன்னுடைய கையில் மூன்று முறை ஊற்றி கழுவினார்கள், ஃபஅஃப்ரக யதைஹில் இனா, தன்னுடைய கையை பாத்திரத்தில் நுழைத்தார்கள், அள்ளி கழுவினார்கள். பாத்திரத்தில் கையை போட்டு ரசூலா கழுவினாங்க, எங்கே ஹதீஸ் இருக்கு? புகாரியில் இருக்குது ஹதீஸ். ஆனால் நமக்கு வந்து பாத்திரத்துக்குள்ளே கையை போடுறதாக இருந்தால் கையை பாத்திரமாக உபயோகிக்கிறன்ட்டு நீ நியத்து வைக்கணும்னு ஒரு புதிய நியத்தை கட்டி வச்சுக்காங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அப்போ நம்ம சிரமப்படுத்தக்கூடிய சட்டங்களை தான் மதுஹபில் வந்து நிறைய படித்து தந்திக்காங்க. அது பிழை. அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி செய்தார்கள் என்று தெளிவாக ஹதீஸில் இருக்குது. ஏன் நம்ம மக்களை கஷ்டப்படுத்தணும்? அப்போ நீங்கள் மூணு முறை கையை கழுவிட்டீங்க, பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் கையை போட்டு அல்ஹம்துலில்லாஹ் தண்ணியை எடுத்து கழுவலாம். முதல்ல அப்போ இரண்டு கைகளையும் கழுவியாச்சு. இரண்டாவது வாய் கொப்பளிக்கிறது. வாய் கொப்பளிக்கிற சம்பந்தம் எப்படி எப்படி? ஓ, மூணு முறை ட்ரை, மூணு முறை எப்படி? வசனி சொல்லுங்க. சரி, மூக்கையும் சேர்த்து கழுவணட்டா. அதாவது ஹதீஸ்களில் வர்ற வாசகம் இஸ்தன்சர், ரசூலுல்லா நாசிக்கு தண்ணீரை உறிஞ்சி எடுத்தார்கள், சிந்தி கழுவினார்கள். ரசூலுல்லா கட்டளையாகவும் சொல்லுகிறார்கள், நாசிக்கு தண்ணீரை நீ உறிஞ்சி எடுக்கவன்னு. நம்ம என்ன செய்யறோம்டா, வாய்க்கு இப்படி தண்ணி எடுத்து அப்படி அப்படி தொட்டுட்டு சுத்தம் பண்ணினேன்னு நினைக்கிறோம். இல்லை, உழுவுங்கிறது ஒரு சுத்தம். தண்ணீரை உள்ளே எடுத்து சிந்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுவார்கள், அப்படி கழுவ சொன்னார்கள். அது சுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு பகுதி.
அப்போ நம்ம என்ன செய்யணும்டா, ஒரு கை தனி எடுத்து முதல்ல வாக்கியம் நாசிக்கும் ரெண்டுக்குமே ஒரு அள்ளில வந்து ரெண்டையும் செய்யணும். இது ஒரு தடவை, அப்படி மூணு தடவை செய்யணும். அப்போ என்ன செய்யறோம், வாக்கியம் செலுத்துக்கிறோம், நாசிக்கு தனி செலுத்துக்கிறோம், சிந்து கழுக்கிறோம், வாயை கொப்பளிச்சு துப்புகிறோம். இது வந்து எத்தனை தடவை, மூன்று தடவை செய்கிறோம். அப்போ ஒரு அள்ளில் இரண்டுக்கும் செய்வது ஒரு தடவை, அதே போல் மூன்று தடவை ரெண்டையும் செஞ்சோம்னு சொன்னால் மூன்று தடவை அதை செஞ்சிட்டோம். இது சுன்னத்தா ஃபரலா சுன்னத்தா? அப்படி தான் ஸ்கூலில் சிலபஸில் உளவல் சிலபஸில் இஸ்லாம் படத்தில். ஆனால் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமாண்டட், ரசூலுல்லாஹ் கட்டளை போட்டார்கள் செய்யன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் தன்னுடைய உளவில் எங்கேயுமே இதை விட்டதாகவும் கிடையாது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய உளவுடைய வாழ்க்கையில் எத்தனை வருஷம் செஞ்சாங்களோ அத்தனை வருஷம் செய்தார்கள். இது வாஜிப். என்னடா முகத்தில் ஒரு பகுதி வாயு மூக்கும், சுத்தத்தில் முக்கியமான பகுதி, சரிதானே? உளவின் போது ப்ரஷ் பண்ணுவது மிஸ்வாக் என்று அரபுல சொல்லுவோம், இங்கிலீஷில் ப்ரஷ்ன்னு சொல்லுவோம். அதான் அரபுல மிஸ்வாக்குன்னா இங்கிலீஷில் ப்ரஷ். இப்போ மிஸ்வாக் செய்வதை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ரொம்ப வலியுறுத்திய உண்டு. அதாவது என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் இல்லையானால் ஒவ்வொரு தொழுகையும் போதும் ப்ரஷ் பண்ணுவதை நான் கட்டாயமாக்கியிருப்பேன் என்று சொல்லுகிறார்கள். அப்போ முடிஞ்ச வரைக்கும் வந்து நாங்கள் எது மிஸ்வாக் அது இருந்தால் அது, இல்லாட்டி ப்ரஷ்ஷாக இருந்தால் பேஸ் போட்டு போடாமல் எப்படியோ காலையில் இதில் பேஸ் போட்டால் மற்ற டைம்களில் சும்மா லேசாக ப்ரஷ் பண்ணிக்கொள்வது வந்து அது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். முடிஞ்ச வரைக்கும் செய்கிறது, அதிகபட்சமாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. சிலர் வந்து தொழுகையில் வந்து அதை பண்ணுகிறார்கள். ஒரு ஹதீஸுடைய வாசகத்தை அதை புரிஞ்சு கொண்ட வித்தியாசம், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் இல்லையானால் ஒவ்வொரு தொழுகையும் போதும் மிஸ்வாக் செய்யுமாறு பல் துளக்குமாறு ஏவி இருப்பேன், கட்டாயமாக்கி இருப்பேன். நாங்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க ஒவ்வொரு உளவின் போது, அது தெளிவாக சொல்கிறாங்க எப்படின்னா ஒவ்வொரு உளவின் போது. பல்லு விளக்குறது என்பது ஒரு சுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். தொழுகைக்கு நிற்கும் போது செய்வது வந்து அது சுத்த, வாய்க்குள்ள இருக்கிற அசிங்கத்தை கையில் எடுத்து ஜுப்பாக்குள்ளே போட்ட மாதிரி ஒரு வேலை. அது வாய்க்குள்ள இருந்தால் பரவாயில்லை அசிங்கம், அதை போய் பண்ணி அதை மிஸ்வாக்குக்கு எடுத்து அதை மறுபடி பொக்கெட்டில் கழுவாமல் அப்படியே போட்டா தொழுகைக்கு நிற்கும் போது இங்கே இருக்கிறத உட்காந்து இங்கே வந்து டச் பண்ண மாதிரி போச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லாயிருந்தான், ஒரு நகைச்சுவை தான் நான் எக்ஸாம்பிள். ஒரு கொஞ்சம் புத்தி பேதலிச்சு ஒருத்தன் இப்படி நடந்து போகும்போது மாட்டுட சாணம் இருக்குது, அப்படியே டக்குன்னு காலை எட்டி வச்சு இப்படி கடந்து எட்டி வச்சு இப்படி தொட்டு மோந்து பார்த்துட்டு நல்ல காலம் மிரிச்சிடாதேண்டானா, நீ மிரிச்சா பரவாயில்ல தொட்டு மூடுறதை விட, நம்ம செய்கிற காரியம் அதை விட வேர்ஸாக இருக்கக்கூடாது. அப்போ பல்லு விளக்குவது என்பது ஒரு சுத்தத்தோடு சம்மந்தப்பட்டது. அதை சுத்தத்தை செய்யன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்துகிறாங்க. அதை போய் தேய்ச்சிட்டு மறுபடியும் இங்கே போட்டேன்னு சொன்னால் இது சுத்தமாக அசுத்தமாக, அசுத்தம் பண்ணுற வேலை. அப்போ அது உழுவோடு செய்யப்படணும் என்று தெளிவாக ஹதீஸில் மற்ற ஹதீஸில் வர்றதுனால அது உழுவுக்கோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதை புரிஞ்சு கொள்ளணும், சரிதானே? சில தொழுகைக்கு நின்று தேய்ப்பாங்க, மற்றவர்களுக்கு அருவறுப்பாக இருக்கும், அது வந்து புரியப்பட்ட ஒரு தவறான விஷயம், ரைட்? அப்போ கையை கழுவினோம், வாயை கொப்பளிச்சு நாசிக்கு தண்ணீர் செலுத்தினோம். ஃபெஸ்ட்டுக்கு வந்து நாசிக்கு இழுக்கும்போது கொஞ்சம் அங்கங்கே போகும், பழக்கம் இல்லாதவர்களுக்கு ஸ்டார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிக்கும், அது கொஞ்சம் போகும்போது அது கிளியர் ஆகிடும், பழகிடும். அந்த ஒரு லெவலுக்கு இழுத்து சிந்தக்கூடிய பழக்கம் வந்து அது ப்ராக்டிக்கலி செஞ்சிங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் வந்துடும். அதுக்கு பிறகு முகத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு தடவை கழுவுவார்கள். எத்தனை தடவை? மூணு தடவை. அதுக்கு பின்னாடி வலது கை முட்டங்கை வரைக்கும் வலது கையை மூன்று தடவை, இடது கையை மூன்று தடவை கழுவுவார்கள். முட்டங்கை வரைக்கும் ரசூலுல்லாஹ் கழுவுவார்கள். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? மசூதி செய்யணும். பொதுவாக மசூதி செய்வது நம்ம சமூகத்தில் ஷாஃபி மதுஹபில் பொதுவாக படித்து கொடுக்குற ஒரு சட்டம் வந்து மூன்று முடி நலைந்தால் மசூதி செல்லுபடியாகிவிடும் என்ற ஒரு சட்டம் பொதுவாக கிதாபுகளில் எழுதி வச்சிருப்பான். ஏன்னா தலை என்றால் முடி, முடி என்றால் ஒன்று என்பது ஒன்று, இரண்டு என்பது இரட்டை, மூன்று என்பது பன்மை, ஒருமை இருமை பன்மை. இது பன்மை, முடி என்றால் முடிகள், மூன்று முடி வந்தாலே முடிகள் என்று வந்துடும். அதனால மூணு முடிக்கு பண்ணினா சரி, நம்ம வாலிபர்களுக்கு ரொம்ப வாசியாக போச்சு அது. அவன் வந்து அந்த என்னது ஜெல்லெல்லாம் போட்டு இதஞ்சி ஒரு மாதிரி இந்த முள்ளாம்பண்டி ஸ்டைலெல்லாம் வச்சுட்டு வருவான், தலையில் தானே மந்திர வித்த காட்டுறது, அவனுக்கு லேசாக போச்சு மூணு முடி. தண்ணியை தொட்டாச்சு இப்படி என்றாச்சு பேத்துருவான், இங்கால இங்கால இப்படி பண்ணிட்டு போகிறான். உண்மையிலே வந்து ரசூலுல்லாஹ் என்னைக்காவது அப்படி பண்ணினாங்களான்னு கேட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸில் வரக்கூடிய நிறைய ஹதீஸ்கள் வருது, குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஹதீஸில் விபரமாக புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் இரு கைகளாலும் தண்ணீரை தொட்டு தன்னுடைய நெற்றி முன்னெற்றியில் வைத்து அக்பல பியதைஹி வாத்பார், தன்னுடைய கைகளை பிடரி வரைக்கும் இங்கே கொண்டு போய் மறுபடி ரசூலுல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்தார்கள்.
அல்லாஹ் தலைக்கு மசகு செய்யன்னு சொன்னனா மொத்த தலையையும் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. ஒரு நாளுமே அதுக்கு மாற்றம் செய்யல ரசூலுல்லாஹ். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்டா, அப்படி மூணு முடி சிலர் அப்படி எடுக்குவாங்க, அவ தலைக்கு நோகாம முடிக்கு நோகாம அழகா செஞ்சுக்குவாங்க, ஹேர் ஸ்டைல் குழஞ்சிடாம இன்னைக்கு அந்த மசகம் வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் சல்லா அலைஹி வஸல்லம் மொத்தமா தான் செஞ்சிருக்கிறாங்க. முடிவெட்ட போனோம், மொத்த முடி மூணு முடியா இருந்தாலும் பன்மையில வந்துடும் சொல்லி மூணு முடியை வெட்டிட்டு வர மாட்டோம் இல்லையா. அதனால வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளணும் என முழுமையாகத்தான் ரசூலா மசகு செய்தார்கள். ஆனா ரசூலுல் அரபியர்களுடைய வழக்கம் வந்து தலப்பாய்கை அணிவார்கள். ரசூலுல்லா சில வேளை தலைப்பாக கட்டியிருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ கலட்ட மாட்டாங்க, தலைப்பாக கொஞ்சம் அசைச்சு முன்னேற்றி முடியிலும் தலைப்பாகைக்கு மேலான மசகு செய்வார்கள். அப்படின்ற என்ன காட்டுது, தலைப்பாக கட்டியிருந்தால் கூட அதுக்கு மேலான முழுமையாக மசகு செய்கிறாங்கன்னு சொன்னால் முழு தலை மசகு செய்யணும் என்பதுக்கு அது இன்னும் வலுவான ஒரு சான்றாக ஆகி. அப்போ மொத்தமாக தலையை மசகு பண்ணணும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டித்தரார்கள். அப்போ தலையில் ஒரு பகுதி செஞ்சால் அவர் வந்து அல்லாஹ் குர்ஆனில் ஃபர்லாக்கிய ஒரு விஷயத்தில் குறைபாடு செய்கிறார். இந்த அல்லாஹ் சொன்னதுக்கு விளக்கம் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான், சரிதானே. சரி, அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து காதுக்கு தலைக்கு செஞ்சு அதே கையால் காதுக்கா, அப்படியா, வேற எப்படி போடு, ஒரே தடவையில் செஞ்சு அப்படியா. சரி, எல்லோரும் ரொம்ப ஏகோபிச்சிருக்காங்க உலகில். ரைட், பொதுவாக நம்ம செய்கிறது தலைக்கு மசகு பண்ணிட்டு திரும்ப தண்ணியை தொட்டு தான் காது செய்வோம். தலைக்கு எத்தனை தடவை மசகு செய்யணும், ஒன்று ரெண்டா மூணு? ஒரு தடவை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசகு செஞ்சார்கள். மூணு தடவை செய்ததாக ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை. வரக்கூடிய ஒரு சில ஹதீஸ் விமர்சனத்துக்குரியது, அது தரத்துக்கே இல்லை. ஒரு தரம் செய்தார்கள் என்று உறுதியான அறிவிப்புகள் ஏராளம் வந்திருக்கு. அப்போ தலையை மட்டும் மசகு செய்யும் போது ஒரு தடவை தான் ரசூலா மசகு செய்வார்கள். அப்போ தண்ணியை தொட்டு ஒரு தடவை நம்ம மசகு பண்ணிட்டு அதே தண்ணீரால காதையும் ஒரு தடவை மசகு பண்ணணும். அதே தண்ணீரால காதையும் உள் வெளிப்புறங்களை இப்படி வச்சு பெருவர்றால இப்படி இழுத்து காதையும் உள் வெளிப்புறங்களை ஒரு தடவை மசகு பண்ணணும். அப்போ தலையும் காதும் ஒரு தடவை அல் உதுனானி மினர், காதுகள் தரையை சார்ந்தது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அப்போ கால் தலையோடு சேர்த்து காதுகளையும் ஒரு தடவை மசகு பண்ணும், ஒரு தடவை தான் அது முடிச்சு. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியும் என்னது, கால்களை கழுவணும். முதல்ல வலது கால் மூன்று தடவைகள், இரண்டு இடது கால் மூன்று தடவைகள் நீங்கள் கழுவினீங்கன்னு சொன்னால் பரிபூரணமான சுத்தம் அல்ஹம்துலில்லா ஏற்பட்டு விட்டது, சரியா. உழுவுடைய முழுமையான முறை தான். இதுக்குள்ளே ஏதாவது டவுட் இருந்தால் கொஞ்சம் லேசாக ஒன்று ரெண்டு கேட்டுட்டு உழுவை முறிக்கிற அம்சத்துக்கு போய்த்துருவோம். சாலம் ஒன்று ஒன்று கையை தூக்கி ஒவ்வொரு ஆளாக வந்த நிலம். ஆ, அதாவது டெப்பில் உழுவு செய்கிற நேரத்தில் டெப்பில் இப்படி பிடிச்சிட்டு மூணு தரம் தேய்ச்சா சரி என்று சிலர் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க இப்படி கையில் எடுத்து மூணு தரம் இப்படி ஊற்றி கழுகணும் அப்படின்றாங்க. இப்போ எது செய்யலாமனு, மூன்று தடவை என்பது நமக்கு எப்படி தோணுது, டெப்பில் செய்கிறோம் மூணு தடவைங்கிறது இப்படி பிடிச்சிட்டு மூணு தடவை இப்படி தேய்ச்சண்டா, மூணு தரம் தேய்ச்சாருன்னு தான் வருமே, மூணு தரம் கழுவினாருன்னு வராது. அந்த தடவைகள் என்பது அந்த ஹதீஸில் வர்றதுனால ஒரு சுண்ணாவை நம்ம முறையாக பேணணும் என்ற அடிப்படையில் கையில் பிடிச்சி நீங்கள் இப்படி பிடிச்சி எப்படி பிடிச்சாலும் மூணு தடவை பிடிச்சி தேய்ச்சி ஊற்றி கழுவுங்க, மூணு தடவை அதை எடுத்து கழுவுங்க இன்ஷால்லாஹ். இரண்டு கால்களையும் ஒரே நேரத்தில் கழுவலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவா ஒரு இபாதத்து விஷயத்துல, ஒரு வணக்கத்திர விஷயத்துல வந்து இருப்பதை பேணுவதுதான் அது சுன்னா, அதான் ரசூலுல்லாஹ்வுடைய முறை. மாற்றமாக செய்யலாமா ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது அது வந்து உண்மையிலே கேள்விக்குறியோடு தான் இருக்கும். தெளிவான விஷயம் என்ன, ரசூலுல்லா வலதை முற்படுத்துவார்கள், வலதை முதல்ல கழுவுவார்கள், இடதும் கையை அப்படித்தான் பண்ணினாங்க, அப்படித்தான் காலை பண்ணுகிறார்கள். அப்போ வலதை பொதுவாக பாதணி செருப்பணிறத்தில் கூட வலதை ரசூலுல்லா முற்படுத்துவார்கள். இந்த மாதிரி வலதை ரசூலுல்லா முற்படுத்திய காரணத்தினால் வலதை முதல்ல கழுவுங்க, ரெண்டாவது இடதை கழுங்க. அப்படி நிர்பந்தம் என்ன, ரெண்டு காலை உண்டா தான் கழுவணும்னு சொல்ல அளவுக்கு ஒரு நிர்பந்தம் எங்க வருது, வரவே வராது, சரிதானே. ஒரே ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் அதை பண்ணுவாங்க, குளிப்புக்கு கடமையான குளிப்பு விஷயத்துல, கடமையான குளிப்பு விஷயம் வரும்போது இன்ஷால்லாஹ் நான் அதை எடுத்துக்கொள்வேன்.
நாசிக்கு தண்ணி செலுத்துறது எப்படின்னு கேட்காங்க. தண்ணி எடுத்து, தண்ணி நீங்க எடுக்கிறீங்க, வாக்கி எடுத்துட்டு அந்த நாசிக்கு வந்து நீங்க உறிஞ்சணும் கொஞ்சம் தண்ணியை வந்து, சூசிங் கொஞ்சம் உறிஞ்சணும். ஆனால் மண்டைக்கு படுமெண்டார், அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆரம்பத்தில் மண்டைக்கு ரெண்டு தானே தண்ணி படும், பின்னாடி வந்து அது பழகிடும். உங்களுக்கு தெரியும் அந்த சர்டன் லெவலுக்கு தான் நீங்கள் எழுப்பீங்க, அது ட்ரெயின் பழகினா இன்ஷால்லாம் அது வந்துடும். விரலோட சேர்க்கறதுண்டா, சும்மா விரலை இப்படி நம்ம ஆக்கள் வைக்கிறாங்க, நான் சுத்தம் பண்ணுவேன் விரலால் மூக்கை சுத்தம் பண்ணி. விரலால் உண்மையிலே தண்ணி அனுப்ப இயலாது, விரலை தான் அனுப்பலாமே தவிர விரலால் தண்ணி அனுப்ப இயலாது. உறிஞ்சினால்தான் தண்ணி உள்ள போகும், ஈரலிப்பு இருக்குது. நான் என்ன சொல்றேன், ஹதீஸ்ல வர்ற வாசகம், இந்த வாசகம் வந்து தெளிவா ஏராளமான ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இப்படி செய்தார்கள், இப்படி கட்டளை போட்டார்கள் தனியா வருது. இஸ்தன்சக வஸ்தன்சர, சரிதானா, இஸ்தன்சக வஸ்தன்சர், நாசிக்கு தண்ணியை ரசூலை உறிஞ்சி இழுத்தார்கள், சிந்தினார்கள், சரிதானா. உறிஞ்சி தண்ணீரை இழு சிந்து என்று நபிகளாயகம் சொல்லான்னு சொல்கிறாங்க. தண்ணீரை உறிஞ்சி நீங்கள் மூக்கை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வரலால நீங்கள் சுத்தம் பண்ணி, சுத்தத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அதனால் அப்படி சொல்கிறாங்க. அதனால் தண்ணீரை உறிஞ்சி சுத்தம் பண்ணணும் என்பது தான் ஹதீஸ்களில் தெளிவாக சொல்லப்பட்ட செய்தி. விரல் போடுறேங்கிறது போடக்கூடாங்கிறது நம்ம சுத்தத்தோடு சம்மந்தப்பட்ட நம்ம எடிஷனலாக செய்து கொள்ளக்கூடிய விஷயம். ஒவ்வொரு தடவை கழுவினார்கள் வருது, கை அது முகம் கால் எல்லாமே ஒரு தடவை ரசூலா செய்திருக்கிறார்கள், இரண்டு இரண்டு தடவையும் செய்திருக்கிறார்கள், மூன்று மூன்று தடவையும் செய்திருக்கிறார்கள், தலையை மட்டும்தான் ஒரு தடவையோடு நிறுத்தியிருக்கிறார்கள். உறுப்புகளை வந்து நீங்கள் ஒவ்வொரு தரம் கழுவி கிளீன் பண்ண முடியுமெண்டா, ஒவ்வொரு தரம் கழுவி கிளீன் பண்ண, தண்ணி கொஞ்சமாக இருக்குது, கூதலாக இருக்குது, சில நேரம் குளிரான டைமில் ஒரு இடத்த வெளியே உழுச்சிருங்க, கொஞ்சமாக போட்டு நல்லா தேய்ச்சி அப்படியே ஒரு தடவையோடு முடிச்சு கொண்டான் அல்ஹம்துலில்ல. அந்த இடங்களில் அந்த மாதிரி பயன்படுத்தலாம். மூணுக்கு மேலே பாவிப்பது வந்து அது வீண்விரயம் அப்படி எங்கக்கூடிய செய்தி, அது குற்றம் எங்கக்கூடிய செய்தி வந்து ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கு. அதனால் மூனை விட அதிகரிக்காமல் இருப்பது கட்டாயம். உலுவுக்கு முதல், உலுவுக்கு முன்னாடி வந்து முகத்தை சோப் போட்டு கழுவணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக கழுவையில் மட்டும் கேட்குறீங்க, ரைட். உலுவின் போது உலு வந்து பிரத்யேகமான ஒரு விஷயம், அதுக்கு இடையில் வந்து நீங்கள் சோப் போடுவது சோப் போடாமல் இருப்பது என்பது அந்த உலுவுடைய முறைகளை அந்த அதனுடைய அமைப்புகளை மாற்றாத வகையில் இருக்குமா என்றால் எந்த தவறும் சொல்ல முடியாது, சரிதானா. ஒருத்தர் முகத்தை ஒரு தரம் கழுவிருக்கோம் சோப்பையும் லேசாக அப்படி தேய்ச்சிட்டு ரெண்டு மூணாவது தரம் கழுவினார், ஆ மூணு தரம் கழுவிட்டாரா அலஹம்துல்லா, அவரை கடவு முடிச்சு, சரிதானா. ஃபர்ஸ்ட்டுக்கு கையை கழுவும் போது சில நேரம் சோப் போட்டு கழுவிருப்பாரு, கையை கழுவும் போதும் அதில் கொஞ்சம் அழுக்கு இருக்குன்னு சொன்னால் சோப் போட்டிருப்பார், அது மூணு தடவை கழுவிப்பட்டுச்சுன்னா அலஹம்துல்லா, அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. உழுவுடைய முறையை உடைக்காத வகையில் உங்களுடைய சுத்தம் இருக்குமாக இருந்தால் எந்த தவறும் கிடையாது இன்ஷா அல்லாஹ். ரைட். ஸ்டெப்பில் உறு செய்யும் போது காலை மூணு தடவை எப்படி கழுவுறேன் அப்படின்னு கேட்காங்க. ஒரு தரம் காலை கொடுத்து எடுத்துட்டு தேய்ச்சிட்டு திரும்ப திரும்ப மூணு தரம் கழுவினீங்கன்னா சரிச்சு. செஞ்சிட்ருக்கீங்க, அதாவது உழுவு செய்யும் போது வந்து மூணு மூணு தடவை கழுவுகிறோம், மூணு மூணு தடவை செய்கிறோம், ஏன் காதும் தலையும் வந்து ஒரு தடவை அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. காலையும் தலை, அதாவது இபாதத்துக்கள் விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தார்களோ அப்படித்தான் செய்யணும், சரிதானா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலுவில் வந்து தலையும் காதையும் ஒரு தடவை செய்தார்கள் என்று தான் ஹதீஸில் வருது. நாங்களாம் மூணாக்கில இதையெல்லாம் மூணு தடவை செய்த ரசூல்லா ஏன் அதை ஒரு தடவை செய்தார்கள் அப்படின்னா, அதுதான் மார்க்கத்தில் ஒரு விஷயம். இஷாவுல ஃபஜிரில் எல்லாம் வந்து நம்ம பாருங்க, வந்து குரான் சத்தம் விட்டு இமாம் ஓதுவார், லொஹர் நாசரில் ஏன் சத்தம் போடுறல, இங்கே சத்தம் போடுறல ரசூலா ஓதலை, அங்கே சத்தம் போட்டு ஓதினாங்க ஓதுருகிறோம், எதை எப்படி செய்தார்களோ அப்படி தான் நம்ம செய்கிறோம், சரிதானா. அப்போ ரசூலில் அப்படி செய்ததினால அப்படி செய்கிறோம். மூன்று தடவை மசூ பண்ணினாங்கன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் மூணு தரம்னு சொல்லுவோம், ஆனால் அப்படி ரசூலா செய்யலை. அது ஃபேஸ்புக்கில் இருக்கு, சரி, அதுவும் நல்ல தேவையான ஒரு கேள்வி, அது பேசப்படுற ஒரு செய்தி.
தலையில் ஒயில் இருந்தால் வந்து நீங்கள் மசூ பண்ணும்போது இப்போ அந்த ஒயில் வந்து தண்ணீரை தடுக்கும், தண்ணி வந்து தலைமுடிக்கு படாது என்கிற ஒரு சர்ச்சை உண்டிக்குது. உடம்புல ஒயில் போட்டிருக்கிறீங்க, நீங்கள் தண்ணி பட்டால் தண்ணி வந்து தோல் சருமம்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த தோலில் வந்து படாது, எண்ணெய் வந்து தடுக்கும். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவர் கேட்டிருக்கிறார். உண்மையிலே வந்து இது நாங்களாக தக்கல்லுஃப், நாங்களாக மார்க்கத்தில் சிரமத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு 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 சிந்தனை போக்கு பொதுவாக மக்களில் இருக்குது. தண்ணி பட்டே ஆகணும், அப்போ என்ன செய்யணும், ஒயிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை போக்கு. ஆனால் வலைக்கம் சலாம். உண்மையிலே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு ஒயில் போட்டிருக்கிறாங்க, ஒயில் போட்டிருக்கிறாங்க. எங்கேயுமே அந்த ஒயிலை வந்து போக வச்சுட்டு தான் மசூ பண்ணினார்கள் ஹதீஸில் இல்லை. ஒயிலுக்கு மேலே நீங்கள் மசூ பண்ணுங்க, உங்களோட கடமை நிறைவேறிச்சு. பெண்ணால் எழுதியிருக்கிறாரு, அந்த பெண்ணால் எழுதியதுனால இவ எழுத்தெல்லாம் போன பிறகுதான் இவர் வந்து உழவு செய்யணும் அப்படின்னு சொல்லி தண்ணி அங்கே பட்டு தான் ஆகணும், இந்த ஒயில் இதை எழுத்து மையெல்லாம் போகணும்னு சொல்லி நேரடியாக வந்து நாங்களாக உருவாக்கி கொள்ள முடியாது. உதாரணத்தை யோசிச்சு பாருங்களேன், டெய்லி கராஜில் வேலை செய்கிறவன் எப்படி தொழுவான், கராஜில் வேலை செய்கிறவன் அஞ்சு நேரம் தொழணும், லொஹர் அசரு மகரிப் சில வேலை மகரிப் அவனுக்கு வரும், ஒயில் தனி கிரீஸில் தான் பிறண்டி இருப்பான், எப்படி தொழுகிறது. அவன் புடவையால் தொலைச்சான், சுத்தம் பண்ணினான், அல்ஹம்துலில்லாஹ் அவன் உருவ செஞ்சு தொழ வேண்டியதான். ஒயில் இருந்தால் அப்படி செய்யாது இப்படி செய்யாதுன்ட்டு நாங்களாம் உருவாக்கி கற்பனை வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் சக்திக்கு உட்பாரு, தண்ணியை போட்டு நீங்கள் கழுவினீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட கடமை நிறைவேறி விட்டது. அவர் அந்த நேரத்தில் அதே நிலையில் தொழலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு கேள்வி அங்கே இருக்குது, இது முடிஞ்சு. ஒருத்தர் பெயிண்ட் வேலை செய்யக்கூடிய அவர் இருக்கிறார், அவர் டெய்லி அவருடைய தொழில் வந்து பெயிண்ட், முடிஞ்ச வரைக்கும் அந்த பெயிண்ட்ல இருந்து அவர் கவர் பண்ணி கொண்டு தான் செய்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் தொழுகை நேரத்தில் அவர் கிளீன் பண்றங்கிறது மிக சிரமமான ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கும். உண்மையிலே அவர் சுத்தமான நிலையில் இருக்கிறார் நஜீஸ் இல்லை, அவர் அல்ஹம்துலில்லாஹ் பெயிண்ட் முடிஞ்ச வரைக்கும் நார்மலாக சுத்தம் பண்ணிட்டு அவர் உழு செஞ்சு அதே நிலையில தொழுதால் அவருடைய தொழுகை கூடிடும். உண்மையில் இந்த பெயிண்ட் ஒரு டாட் கூட இல்லாமல் வலிச்சு தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு தான் தொழணும் என்றால் அது அசாத்தியமான விஷயம். இஸ்லாம் வந்து அவ்வளவு சிரமமான ஒரு மார்க்கம் கிடையாது என்பதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. ரைட், உழுவும் போது வந்து நம்ம மசூ பண்ணுகிறோம். அவர் சொல்கிறாருன்னு அவர் புக்கில் படித்து அது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகம், மூணு தடவை ரசூலுல்லாஹ் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மூணு தடவை சம்மந்தப்பட்ட ஹதீஸ் வந்து பலஹீனம் என்பதில் வந்து கிட்டத்தட்ட ஏகோபித்த கருத்து தான் இங்கே. அது அது நிறைய ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து அந்த ஹதீஸ் விமர்சனத்துக்குரியது. ஒரு தடவை செய்தார்கள் என்று ஏராளப்பட்ட ஹதீஸ்கள் வந்திருக்கு, புகாரி முஸ்லிம் திருமீதி அபுதாவ் நசாயி நீங்கள் தெரிஞ்ச எல்லா கிரந்தங்களையும் வரக்கூடிய ஹதீஸ்களை அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு தரத்தோடு நிறுத்திய செய்திகள் ஏராளம் வந்திருக்கு. மூணு தடவை என்று சொல்லக்கூடிய ஹதீஸ், அது ஹதீஸ் வந்து பலகீனம் நீங்கள் இன்ஷாலா முடிஞ்ச பிறகு கேட்டால் அந்த ஹதீஸை அதில் யார் பலகீனம் என்ற டீட்டெயிலும் உங்களுக்கு தந்துடுறேன். சரிதானே, முடிஞ்ச பிறகு தர்றேன். ரெண்டாவது வந்து அவர் கேட்ட கேள்வி என்னென்னு கேட்டால், இந்த உழுவின் போது இந்த ப்ரஷ் பண்ணுறது பதிலாக விரலை பாவிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. விரல் என்பது உண்மையிலே சும்மா ஒரு ஒரு சைட் போஸுக்கு சும்மா சைட் டிஷ் மாதிரி தான் இருக்குதே தவிர அது அது உண்மையிலே சுத்தத்துக்குரிய உண்டல்ல. நான் கேட்க ஒரு மூணு நாளைக்கு விரலால் ப்ரஷ் பண்ணி பார்த்தா தெரியும், ஒன்றுமே தொடாமல் மூணு நாளைக்கு விரலால் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரஷ் பண்ணின மாதிரி இருக்கா இல்லையாண்டு. அது உண்மையிலே சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் அல்ல. ப்ரஷுக்கு பதிலாக அப்படி ஒரு முறை இருக்குதான்னு கேட்குறீங்க. தனியான விஷயம் அடுத்ததுக்குள்ள நாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது சாக்ஸ் அணிந்திருப்போம், காலை கழுவுவதற்கு பதிலாக சாக்ஸை கழுவிக்கொள்ளலாமா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். பெண்களுக்கு வந்து மசூ செய்வது எப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து அதே அவர்களும் வந்து முடியுடைய தொங்கல் வரைக்கும் பண்ணணுமாங்கிறது தான் அந்த கேள்வியுடைய பின்னணி. பெண்களுக்கு முடி நீளமாக இருக்குமே அங்கெல்லாம் பண்ணணுமா, முட்டங்கால் வரைக்கும் இருந்தால் இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே போய் மேலே வரணும். உண்மையிலே வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முன்னெற்றியிலேருந்து பிடரி வரைக்கும் அது வரைக்கும் உள்ளது தான் கட்டாயமான பகுதி. முழுசாக அப்படி பண்ணணும் என்பது நேரடியான ஹதீஸ்களில் கிடையாது. அவர்கள் அப்படி ஹிஜாப் உடுத்திருந்தா அல்லது அந்த கேள்விக்குள்ளே இன்னொரு மறைமுகமாக அவங்க வச்சிருக்கலாம், தலைப்பாகி ரசூல் அணிஞ்சிருந்தால் இப்படி பண்ணிக்குவாங்க, ஹிஜாப் கட்டியிருந்தால் என்ன பண்ணுறது, ஒரு பப்ளிக் பிளேஸில் உழவு செய்கிறோம் ஹிஜாபெல்லாம் கலட்டணுமா அப்படின்னு யோசித்தா அவர்களும் வந்து முன்னேற்றி முடியும். ஹிஜாபுக்கு மேலால் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பதிலாக ஆகிவிடும். அந்த ரெண்டு கேள்வி மறைமுகமாக அதில் இருக்குமா இருந்தால் ரெண்டும் அவர்கள் செய்து கொள்ளலாம், அதை புரிஞ்சு கொள்ளணும். இரண்டாவது வந்து சொக்ஸுக்கு மசூ பண்ணுறது, இப்போ உழு செய்துவிட்டு நான் போன என்னுடைய வகுப்பில் போனதுக்கு முந்தைய வகுப்பில் தெளிவுபடுத்தியிருந்தேன், ஒருத்தர் உழு செய்துவிட்டு சொக்ஸ் அணிஞ்சிருந்தால்
அவர் ஆஃபீஸில் வச்சு திரும்ப உழு செய்வதாக இருந்தால் சொக்ஸுக்கு மேலே ஒரு தடவை தடவினால் அவர் உழு செய்ததாக ஆகிவிடும். சொக்ஸை கலட்டி கழுவ வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது. காலையில் உழுவோடு சொக்ஸை போட்டிருந்தால் அந்த சொக்ஸுக்கு மேலாடி தடவினா இன்ஷா அல்லாஹ் அது நிறைவேறிவிடும். ஹைர் அலஹம்துல்லா. உழுவை முறிக்கிற அம்சத்துக்கு போயிடுவோம். கடைசியாக கேள்வி பதிலுக்கு ஓப்பனாக கொடுத்துருவோம். ஆமாம், சூக்கும் இல்லா நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். என் வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளும். இங்கே வெளியிட்ட வீடியோ இருக்குது, அதில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். என்னுடைய முதலாவது வீடியோ வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு அவசியம் அறிந்திருக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் என்று பேசியிருக்கிறேன். அதை கொஞ்சம் வீடியோ கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள. ரைட், அடுத்து வந்து உழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். உழுவை முறிக்கிறது கேள்வி கேட்க பையன்டா, கேள்வி கேட்டு ஒருத்தர் இன்னும் வர்றாரு இல்லை, திரும்ப இன்னும் அவரை கொண்டு வந்த கஷ்டமாயிக்குது. மோலி நீங்கள் கேட்டுருவீங்க மோலி என்கிட்ட அப்படின்னு சொல்லியே வெளியே நிற்காது. மனைவியை தொட்ட கொண்டு வரப்போ. ரைட், அது இந்த சப்ஜெக்டில் வருது, அந்த கேள்வி வரும் சார். சொல்லுங்களேன், பரவாயில்லை சும்மா ஓப்பன காத்து பிரிதல். ஓகே, உடல் உறவு கொள்ளுதல். ஓகே, அது வேற வேற நிலைக்கே கொண்டு போயிடும். உழுவை விட பெருசுக்கே கொண்டு போயிடும். நஜீஸ் உடலில் படுதல் முக்கியமான விஷயங்களா, நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஆ ரைட், நான் கடைசியாக தெளிவுபடுத்துவேன். வேற தூக்கம் ஒன்றுக்கு ரெண்டு போறது, காபிர்கள் உடம்ப டச் பண்றது. ரைட், ஓகே, காபிர்கள் மேல பட்டு அவளும். ரைட், ஓகே, மாஷல்லா, முக்கியமான. ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தலையில டவுட் வந்து வச்சுக்கொண்டே ரொம்ப சங்கடப்பட்டிருக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்கறேன் நான். நம்ம எல்லாம் சந்திச்ச பிரச்சனை தான். ரைட், புழுவோட ரத்தம் வழியாகிற ரத்தம் வழிபடுறது. வேற தூக்கம், தூக்கத்தை விட மாட்டீங்க போல. ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாரு, திரும்ப ஒருக்கா சொல்லிட்டு தான் விடுவேன் இருக்காரு. வமிட் பண்றது, ஓகே, வாந்தி எடுக்கிறது. ரைட், சமைச்ச உணவுகளை சாப்பிட்டா உழ முடியும். சமைக்காததா சமைச்சது, ஒட்டகரைச்சி ஒட்டகரைச்சி சாப்பிட்டா உழ முடியும். ரைட் ரைட், ஓகே, இன்ஷால்லா. இப்ப எதுக்கு கேட்கன்னு கேட்டா, இப்ப உங்களுக்கு இப்ப நம்ம சொன்னது வருமா வராதாங்கிற ஒரு எதிர்பார்ப்புண்டு இருக்கும். ரைட், உழுவை முறிக்கக்கூடிய முதலாவது விஷயம், முன்பின் துவாரத்தால் ஏதாவது வெளிப்படுறது, எது வந்தாலும் உழ முடியும். டோட்டல் சுருக்கம் சரிதான், ஒன்றுக்கு ரெண்டுக்கு மணி மதி எது வெளிப்பட்டாலும் உழ முடியும். இரண்டாவது தூக்கம், தூக்கம் என்பது நேரடியாக தூக்கம் அல்ல, தூங்கினாலும் சில வேளை காற்று பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் தூக்கம் முடியும். ஒருத்தர் உட்கார்ந்து தூங்குறாரு, தூங்குகிற நேரத்தில் கொஞ்சம் உணர்வோடு இருக்கிறார், விளங்குது சும்மா லேசாக அப்படி சின்ன குட்டி தூக்கம் மாதிரி என்று போடும், அந்த மாதிரி தூக்கம் வந்து முறியாது. ஏன்னா அவனுக்கு உழு முறிந்தால் காற்று போனால் அவனுக்கு விளங்குது, அப்படி அந்த விளங்கக்கூடிய உணர்வுள்ள நிலையில் தூங்கினால் உழு முறியாது. சகாபாக்கள் பள்ளிவாசல் இஷா துறைக்கு எதிர்பார்த்துருப்பாங்க, கொஞ்சம் அப்படி தூக்குவார்கள், தலைகள் எல்லாம் கீழே போயிடும், இக்காம சொன்னால் எழும்பி தொழுவார்கள். ஆனால் இங்கே கொஞ்சம் பேர் வந்து குரட்டையும் விட்றாங்க பள்ளிவாசலில் ஜும்மாவில் தூணை பிடிச்சிட்டு, அந்த மாதிரி தூங்கிட்டு மசாலா நாங்களும் சகாபாக்கள் மாதிரியான முடிவு பண்ணாமல் அவள் உள்ள செஞ்சுருங்க. ரைட், தூக்கம் என்பது நேரடியாக முடிக்குமாண்டா இல்லை, தூங்குற நிலையில் உணர்வு இழந்தால் உழு முறிய வாய்ப்பு இருக்கிறது, அதனால் தூக்கம் முறிக்கும். சரிதானா, அதுவும் முதலாவது சின்ன வகைக்கில் தான் வந்து சேரும். கிட்டத்தட்ட ஏதாவது வெளிப்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது என்பதனால், காற்றி பிரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் தூக்கம் முறிக்கும். இது போக எக்ஸ்ட்ரா உண்டு தான் இருக்குது, என்ன, ஒட்டகரைச்சி சாப்பிடுதல். ஒட்டகரைச்சி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உழு முறியும் என்கிற ஹதீஸ் இருக்குது. நபிகள் நாயகம் சல்லாச்சு சொன்னாங்க, ஆமாம், ஃபஃபீஹில் உழு, அதில் உழுவு இருக்குது, உழுவு செய்யணும் என்று சொன்னார்கள். அதை மாற்றுகிற விளக்கங்கள் இருக்குதா இல்லையா, ஒன்று ஹதீஸும் கிடைக்கல, அதனால் ஒட்டகரைச்சி சாப்பிட்டா உழு செய்யணும். இந்த மூன்று தான் அடிப்படையை தவிர வேறு நேரடியாக உழுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள், நேரடியாக உழுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இப்போ நம்ம ஒன்றொன்றா வந்துடுவோம். முதல்ல வந்து பெண்கள் பட்டா உழு முறியுமா முறியாதா அப்படின்னு கேட்டால், அதை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். முதலில் பெண்களை தொட்டால் பட்டால் உழு முறியும் என்பதற்கு நேரடியான எந்த ஒரு ஆதாரமும் ஹதீஸும் கிடையாது. பெண்கள் எனும் போது பொதுவாக மனைவி அந்நிய பெண்களை தான் குறிப்பாங்க. மகரம்களை சகோதரி இவங்க பட்டா முடியாதும்பாங்க, அது பிரிக்கிறதுக்கு நேரடியாக ஹதீஸ்கள் இல்லை, அது நான் பின்னாடி குறிக்கணும், அதை குறிப்பேன். பெண்கள் மனைவி
வேற ஒரு அந்நிய பெண் மேலே பட்டுட்டாங்க பஸ்ஸில் போகிறான் அப்படி இல்லாட்டி நடந்து போகும்போது பட்டுச்சு உழு முறியுமா என்று கேட்டால் முறியும் என்று சொல்வதற்கு நேரடியான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. அதுக்கு மாற்றமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறேன். இப்னு மாஜாவுடைய ஹதீஸ் ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹசன் என்ற தரத்திலே கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை முத்தமிட்டார்கள், தொழுகைக்காக சென்றார்கள், அப்போ உழு முறிஞ்சிருக்கணும் முறியலை, இது நேரடியாக ஆதாரம் என்று சொல்லக்கூடிய செய்தி. சிலர் யோசிக்கிறேன் இப்படியெல்லாம் இருக்குதா பரவாயில்லப்பா அப்படின்னு யோசிக்கிறான். என்ன செய்தி ட்ரை அடுத்தது பாருங்க, முழு முறியுமான்னு கேட்டால் முடியாது என்பதற்கு அடுத்த செய்தியை பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரம் தொழுவார்கள், வஅன முஅத்தரிரதுன் பைன யதை, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் குறுக்காக படுத்து கிடப்பேன், ரசூலுல்லாஹ் ஃபைதா சஜத கமசனி, சுஜூதுக்கு போனால் என்னுடைய காலை சுரண்டுவார்கள், நான் காலை மடித்துக் கொள்வேன், ரசூலுல்லாஹ் எழுந்தால் பசத்துஹுமா, காலை விரி நீட்டிக்கொள்வேன். அந்த நாளில் நம்முடைய வீடுகள் சிறியதாக இருந்தன, வெளிச்சம் இருக்கல. எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா இருட்டில் ரசூல காலை சுரண்டுவாங்க, பெட்ஷீட்டால போத்தி இருக்குதா போத்தலையாண்டெல்லாம் பார்த்து சுரண்ட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, பெட்ஷீட்டால போத்தி படுத்தாங்க. இது ஒரு நாள் நடந்தா பரவாயில்ல, டெய்லி நடக்கிற பிரச்சனை. அப்ப ரசூலுல்லாஹ் என் காலை சுரண்டும் போது உழு முடிஞ்சிருக்கணுமே அப்படி என்று கேட்டா உழு முடியல. அப்ப இரவுல ரசூலுல்லாஹ் பாருங்க, தொழும்போது தண்ணி சிரமமான காலம், இரவு நேரம் டெப்பு, இந்த என்னது அட்டாச் பாத்ரூம் இல்லாத காலம், ரசூலா எவ்வளோ கவனமாக இருக்கணும், தள்ளி போய் அங்கே மூணு அடிக்கு அங்கால இரு நான் தொழப்போகிறேன் முழு முறிஞ்சிரும் என்று யோசிச்சிருக்கணும். ரசூலா அப்படி யோசிக்கலை, குறுக்கப்படுக்கிறாங்க, காலை சுரண்டுவாங்க, மடிச்சு கொண்டா சுஜித் செய்வாங்க, எளிமையாக கால் நீட்டிக்குவாங்க, அவ்வளோ சாதாரண சுருக்கமான ஒரு வீடு. அப்போ உழு முறியலையே. அடுத்த ஹதீஸை பாருங்க, ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லாங்க, அதுவும் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ரசூலுல்லாஹ் இரவு நேரம் பார்த்தா படுக்கையில் காணும், நான் இப்படி என்று தடவி பார்த்தா ரசூலா காணும், வீட்டுக்குள்ளே இல்லை, அப்படியே தடவி தடவி இப்படி வர்றேன் இருட்டில், பயந்து போனேன் ரசூல்லாக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோ. ரசூல்லாவுடைய வீடும் பள்ளியும் ஒரு பொது சுவர் பக்கத்தில், ஒரு 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 இதுதான். அப்போ நான் இப்படி இப்படி என்று தடவி பயத்தில் தடவிட்டு வரும்போது என்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய இரண்டு கால்கள் மீது என்னுடைய கைகள் பட்டன, இந்த கால் பிடி பட்டு இப்படி தடவிட்டு போகும்போது கால் ரெண்டு பட்டுச்சா, ரசூல்லா பள்ளிக்குள்ளே தொழுதுட்டு இருக்கிறாங்க, சுஜூதில் இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலில் என்ன கைப்பட்டுச்சு, அப்ப ரசூலுல்லாஹ் சொக்ஸ் போட்டு ஏந்திப்பாங்கன்றெல்லாம் விளக்கம் சொல்லுவா, இதெல்லாம் சும்மா கற்பனை பண்றது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, கால் பட்டுச்சு, இவங்கட கை காலில் பட்டுச்சு, உழு முறிஞ்சிச்சான்டா, உழு முறியல. இது போக பாருங்க, இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போவாங்க, ஹஜ்ஜில் வந்து பொதுவாக என்ன செய்வாங்க, உழு அறுத்துட்டு தான் நிறைய பேர் தவாப் செய்வாங்க. அப்போ போகும்போது நிறைய பெண்கள், ஹஸ்பண்ட், வைஃப் இப்படி நிறைய பேர் போவாங்க, மக்கள் நெருங்கும் போது சில நேரம் உடம்பு பட்டா உழு முறிஞ்சிருமே, இப்போ உழு முறிஞ்சால் உருவெடுக்க போகணுமே, ரொம்ப நடக்கணுமே, கஷ்டமே, அப்போ என்ன செய்கிறதுன்னு கேட்டால் மதுகப்பை மாற்றிடுறது. ஃப்ளைட்டில் இலங்கையிலிருந்து போகும்போதே ஃப்ளைட்டுக்களை சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ காலமும் ஷாபி மதகபு தான், ஆனால் இப்பொழுது நீயத்து வச்சுக்கோங்க, நீங்களாம் ஹனபி மதகபு, ஏன்னா ஹனபி மதகபில் பெண்கள் பட்டால் முடியாது. அப்போ போயிட்டு அவன் ஹனபி மதகபில் இருந்துட்டு மறுபடி வந்தோடனே ஷாபி ஆகிடுது, ஏன்னா அவனுக்கே விளங்குது இது இம்ப்ராக்டிக்கபிள், இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஒரு ஹஜ்ஜுடைய கடமையில் கூட இந்த சட்டம் வந்து செல்லாகுது இல்லை, அதனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒழு முடியாது, ஹனவி மதாபுக்கு ஜம்ப் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம சொன்னால் அப்படி முடியாதப்பா இல்லை. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு செய்தியை பாருங்களேன், நபிகள் நாயகம் சொல்லாலும் குளிக்கும்போது ஒழு செய்வாங்க, குளிப்பை முடிப்பாங்க, அதே குளிப்பு அதே உழுவோட தான் தொழுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லாங்க, ரசூலுல்லாஹ் நாங்களும் ஒரு பாத்திரத்தை குளிப்போம், இஹ்தலஃபத் ஐதீனா, எங்களோட கைகள் வந்து சில நேரம் முட்டிக்கொள்ளும், நாங்கள் பாத்திரத்தை போட்டு இப்படி அள்ளுவோம், ரசூலா அள்ளுவாங்க, கைகள் முட்டிக்கொள்ளும், உழு செஞ்சுட்டு தான் குளிப்பாங்க, அந்த உழுவோடு தொழுவாங்க, கைகள் முட்டிப்படுது, உழு முடியணும் என்றால் உழு முடியாது, அந்த உழுவை மீட்ட மாட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அதுவும் உழுவு முடியாது என்பதுக்கு ஆதாரம். கடைசி ஒரு முக்கியமான குறிப்பு தான், இரவில் உழு செஞ்சுட்டு தூங்குறது சுன்னா. ஒரு கணவன் மனைவி உழுவோட எப்படி தூங்குது, நடுவில் தூங்கணும், சரிதானா, அது அது சொல்கிறவங்களே நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, கணவன் மனைவி உழுவோட எப்படி தூங்குது, மேலே பட்டால் உழு முறிஞ்சிரும், தூங்கு முன்னாடியே உழு முறிஞ்சிரும். அதனால் இங்கே கட்டாரில் இருக்கிற மாதிரி வைஃபுக்கு ஒரு பெட்ரூம், ஹஸ்பண்டுக்கு ஒரு பெட்ரூம் எல்லாம் பிரச்சனை முடிஞ்சு, அதான் வெஸ்டர்ன் லைஃப் இல்லையா. அப்போ பொதுவாக வந்து அது ப்ராக்டிக்கலி அதே அவனுக்கு வீட்டிலே டெய்லி நடைமுறைப்படுத்த முடியாது, அதனால் வந்து பெண்கள் பட்டால் உழு முறியும் என்கிற சட்டம் கிடையவே கிடையாது. அப்படி இல்லை, முக்கியமான கேள்வி வந்து, உடம்புல வந்து நஜீஸ் பட்டால்
ஏதாவது குழந்தைகளை சுத்தம் பண்ணுற மலை சலம் பட்டுச்சு இந்த மாதிரி பட்டுடுச்சுன்னு சொன்னால் உழவு முறிஞ்சிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. உண்மையிலே நஜீஸ் படுறதுனால வந்து உழவு முறியும் என்று எங்கேயுமே கிடையாது. நீங்கள் இறைச்சி வைப்பீங்க, சமையலில் கிச்சனில் வேலை செய்கிறீங்க, அது போல் வந்து நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க, குழந்தைகளை வந்து க்ளீன் பண்ணுறீங்க, மனசாலம் சுத்தம் பண்ணுறீங்க, நஜீஸ் பட்டுச்சு நீங்கள் துடைக்கிறீங்க, அதை க்ளீன் பண்ணுறீங்க, நீங்கள் கழுவி கொண்டால் கை வந்து நஜீஸிலேருந்து சுத்தமாகதே தவிர உழ முறியுமாண்டால் உழு உங்கள் உழ முடியாது. நிறைய பேர் அது நினைக்கிறது, பிள்ளைய தொட்டேன் இது பண்ணிடுச்சு எல்லா உழு முறிஞ்சிருச்சு, அதனால் வந்து உழ முடியாது. பிள்ளையுடைய மலசலம் பட்டால் நஜீஸ் அதை கழுவி சுத்தம் செய்யணுமே தவிர அதனால் உழு முறியுமாண்டால் உங்கள் உழு முடியாது. உங்கள் உழு முறியறதுக்கு நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு போயிருக்கணும், காற்று போயிருக்கணும், அதனால தான் உழு முறியுமே தவிர பட்டத்தினால் வந்து உழு முடியாது. விளங்கிடுச்சாது? ரைட், அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ பாருங்களேன், உடம்புல சில நேரம் சரி அது இன்ஷால்லா அது பின்னாடி கொண்டு வரோம். அப்போ அதனால் வந்து உழவு முடியாது. அப்போ நீங்கள் வீட்டில் சமைக்கிறதுனால, வேலை செய்கிறதுனால, கிளீனிங் செய்கிறதுனால, அல்லது குழந்தைகளுடைய ஒன்றுக்கு ரெண்டு மேலே படுறதுனால வந்து நஜீஸாகுமே தவிர உழவு முடியாது. நஜீஸை கழுவினால் நீங்கள் இன்னும் உழவோடு தான் இருக்கிறீர்கள், அதை வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும், அதை கிளியர் ஆகிக்கணும். ரைட், அதனால் உழவு முடியாது. அடுத்தது வந்து உங்களுடைய அந்த நஜீஸ் முறிகிற வகையில் இன்னொரு விஷயம் கொண்டு வந்தீங்க இல்லையா, வாந்தி எடுக்கிறது. வாந்தி எடுக்கிறதுனால வந்து உழவு முறையும் என்று ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸும் கிடையாது. வமிட் போகணும்னு சொன்னால் வமிட் போய்த்திருக்குது, அவ்வளோதான். நம்ம ஓக்களம் வரேன்னு சொல்லுவோம், வர்றது இல்லையா, சில நேரம் சாப்பிட்டீங்களோ அப்படி கொஞ்சம் ஏப்பத்தோடு சேர்ந்து வரும், அதெல்லாம் உழவு முறிக்கும்னு சொல்லி சில சில செய்திகள் வந்திருக்கு. ஒன்றுமே ஆதாரத்துக்கு இல்லாத செய்திகள், அவைகள் உழவு முறுக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. இரத்தம் வர்றது, இரத்தம் குத்தி எடுத்தால் உழவு முறியுமா அப்படின்னு கேட்டால், நான் சொல்லக்கூடிய செய்திகள், நான் சொல்லக்கூடியதெல்லாம் பெரிய பட்டியல் பேசப்பட்ட செய்திகள், இரத்தம் குட்டி எடுக்கிறதுனால உழு முடியாது. நீங்கள் பாருங்கள், யுத்த காலத்தில் சஹாபாக்கள் எல்லாம் தொழுவாங்க, அலிரலியல்லாஹு அன்ஹு மேனியால் இரத்தம் வடியுது, யுத்த காலத்தில் காயப்பட்டு இரத்தம் வடிஞ்சு கொண்டு இருக்கும், அந்த வடிகிற நிலையிலேயே சஹாபாக்கள் நடந்து கொண்டு ஓடிக்கொண்டு குதிரையில் பயணித்து கொண்டு தொழுது கொண்டு இருப்பார்கள். இரத்தம் வந்து உழு முறியிறாங்க, யுத்த காலம் தொழவே இயலாது. யுத்த காலத்தில் நீங்கள் நடந்து ஓடி தொழுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான், இரத்தம் வந்தால் உழு முறியுமாட்டா, அதனால் உழு முடியாது. சிலர் யோசிக்கிறது பல்லு குத்தினா உழு முடியுமா, ப்ரஷ் பண்ணால் உழு முடியுமா, இதனால் வந்து உழு முறிகிற சப்ஜெக்டில் இது கிடையவே கிடையாது. உழுவை முறிக்கிற அம்சம் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் ஹதீஸில் வந்திருக்குது. நாங்களாக இப்படி முறியுமா முடியாதாண்டு மார்க்கத்தை கஷ்டப்படுத்த வேண்டியது. பல்லு குத்தினா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுங்க, அவ்வளவுதானே தவிர உழுவை முறிக்காது, அது உழுவை முறிக்கக்கூடிய அம்சங்களில் கிடையாது. ரைட், வேறு தவறான எண்ணங்கள் வந்தால் என்றால் அவர் கேட்க வைக்கப்பட்டு சுயசமாக கேட்கிறார், அதான் அதனுடைய சுருக்கம். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து இச்சை உணர்வில் மதி வெளிப்பட்டார், மதி என்றால் இல்லற வாழ்க்கையில் கடைசியில் வெளிப்படுறது வந்து மணி என்று சொல்வார்கள். ரைட், இப்போ அதுக்கு முந்தி வெளிப்பட கசியக்கூடியது, ஆசை உணர்வின் போது கசியக்கூடியதுக்கு மதி என்ற அரபில் சொல்வார்கள், அது வெளிப்பட்டால் உழு செய்யணும், அது உழுவை முறுக்கி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆரம்பத்தில் சொன்னேன் இரு வழிகளால் எதெல்லாம் வெளியாகுமோ உழுவை முறிக்கும் என்று டோட்டலாக சொல்லிட்டேன். அதனால் முறிக்குமே தவிர உணர்வு வர்றதினால முடியாது. ஒரு மனிதனுக்கு உணர்வு அல்லது தப்பான எண்ணம் என்று அவர் சொல்லது ஆசை உணர்வு, அந்த மாதிரி உணர்வு ஏற்படுவதனால் வந்து உழு முறியுமல்ல, அதனால் உழு முடியாது. வெறும் உணர்வுகள் உழுவை முறிக்காது. உழுவுடைய உறுப்புகளை சரியாக கழுவவில்லையானால் என்னன்னு கேட்கிறாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் பார்க்குறாங்க ஒரு சஹாபியுடைய குதிகால் கழுவப்பட்டில்லை, சொன்னாங்க வயலில் இல்லை அகாபி மினார், குதிகால்களுக்கு நரகம் தான் என்று ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள், அது சரியாக கழுவ சொன்னாங்க. சிலர் வந்து கழுவாங்க அறகுறை, இப்படி முட்டங்கை கழுவப்பட்டிருக்காது உலகஞ்சா இல்லையா, அந்த சும்மா அப்படி எப்படி காலெல்லாம் சும்மா லேசாக கழுவிருப்பாங்க, கழுவி அது முறையாக பரிபூர்ணமாக உழுச்சேரத்துக்கு தனிச்சிறப்பிக்கு, அதனால் வந்து உறுப்புகளை பரிபூர்ணமாக நீங்கள் கழுவி கொள்ளணும், சிறந்த முறையில் பரிபூர்ணமாக கழுவி கொள்ளணும். அந்த நாய்ப்பட்டால் உழு முறியுமான்னு கேட்காங்க, நாய் படுறதினால உழு முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நஜீஸ் எந்த நஜீஸ் பட்டாலும் படுறதினால நஜீஸ் ஆகுமா இல்லையாங்கிற பிரச்சனை வெறுமே தவிர உழுவை முறிக்குமா இல்லையாங்கிறது வேறு. நஜீஸ் படுறது அதை சுத்தம் செய்வது என்பது வேறு, உழு செய்வது என்பது உழுவை முறிக்கும் என்பது வேறு, ரெண்டு வேறு வேறு விஷயங்கள். இந்த ரெண்டையும் வந்து நம்ம குழப்பிக்கொள்ளக்கூடாது, இரண்டும் தனித்தனியான அம்சம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் உழுவடை இருக்கிறேன், புல்லடை சிறுநீர் கையில் பட்டுச்சு, நஜீஸ் பட்டிருக்குது, நான் அதை கழுவி சுத்தம் பண்ணுகிறேன், ஆனால் உழு முறிஞ்சிருச்சா, உழு முறியல், உழு முறியாது.
நீங்க சிறுநீர் கழிச்சா உங்களுக்கு முடியும். நஜீஸ் பட்ட நிலையில தொழ முடியாது. பாருங்க ரசூல்லா, நான் அன்னைக்கு சொன்னேன், ரசூல்லா தொழுகிறாங்க பாதணி செருப்புல வந்து நஜீஸ் இருக்குது. அன்னைக்கு குறிப்பிட்டேனே அந்த ஹதீஸ், செருப்புல நஜீஸ் இருக்கு, ரசூல்லா செருப்பை கழட்டி வைக்கிறாங்க. சஹாபாக்கள் தொழுகையில் அப்படியே கழட்டி வைக்காங்க. முடிஞ்ச பிறகு கேட்டாங்க, ஏன் கழட்டினீங்க யார் சொல்ல, நீங்க கழட்டினீங்க. நான் கழட்டினது செருப்புல நஜீஸ் இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க செருப்புல நஜீஸ் இருக்குது, கழட்டி வச்சேன். உழு முடிஞ்சிருச்சா? அவரோட உள்ள உண்டு உறுப்போ உடுப்போ செருப்போ அவரோட உள்ளதே. பட்டத்தினால் உரு முறிஞ்சிருச்சாடா? உழு முறியலை. நஜீஸ் இருக்குது அகத்தினால் உழுவோட தான் இருக்கிறான். அந்த அவர் அடிப்படையை புரிஞ்சுக்கணும். உதாரணத்தை பாருங்க, நீங்கள் பிள்ளைய கையில் வச்சுட்டு தொழுகிறீங்க. தொழும்போது வந்து பிள்ளையுடைய ஏதாவது கொஞ்சம் என்னது பட்டுடுச்சு, சிறுநீர் லேசாக பட்டுச்சு கையிலன்னு வைங்களேன், இல்லாட்டி புள்ளை போகும்போது அப்படி ஏதாவது நஜீஸாக படுத்திட்டு போச்சு. இப்போ உழு முறிஞ்சிருச்சான்னு கேட்டால் இல்லை. டக்குண்டு நீங்கள் சுத்தம் சொன்னது ஊடானது பக்கத்தில் தப்பிக்க அப்படியே கழுவிட்டீங்க, கழுவிட்டே தொழுகிறீங்க. ஆ தொழுக ஓகே, முழுவ முடியாது. ரைட், அந்த கேள்வி முடிச்சுட்டு அங்கே வரோம். அவங்க உள்ள போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஓதி எடுத்து போறாங்க. அப்போ நம்ம வந்து இவர் கேட்ட விஷயத்துல சம்பந்தப்படுது, மாற்று மாத்தா இல்லையா, காபிர்கள் மேல படுறது உங்களுக்கு. ஓ, புழு செய்யாதவங்க, புழு இல்லாதவங்க. சரி, 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 ஓகே. அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, ஒருத்தர் இப்ப நம்ம புழு செய்துட்டு நம்ம வெளியே வர்றோம், உழு எடுக்காத உழு எடுக்க போற இப்பதான் உழு எடுக்க போற ரெண்டு பேர் உள்ள போகும்போது அவங்கள பொடி வந்து மேல பட்டுருச்சு, நம்ம பொடியில பட்டுருச்சு, இது உழுவை முறிக்குமான்னு கேட்டாங்க. அதே கேள்வியோட சம்பந்தப்பட்டதுதான் இவர் கேட்டது. அதை விட கொஞ்சம், இதை விட கொஞ்சம் டீப் ஆனது, காபிர்கள் மேலப்பட்ட முறியுமா? இது ரெண்டு விஷயமும் மேல படுறது. அதாவது உழு செய்யாதவங்களோ உழு இல்லாதவங்களோ மேனியில படுறதுனால வந்து ஒரு நாளுமே என்ன செய்யாது, உழு வந்து முறியாது. அதனால வந்து உழு முறியாது. காபிர்கள் பட்டா கூட உழு முறியாது. காபிர்கள் பட்டா கூட உழு முறியும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் எங்கேயுமே சொன்னதாக ஒரு ஹதீஸ் கூட கிடையாது, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி கூட கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒரு பொய்யான செய்தி இருக்குதானா? அப்படியும் கிடையாது. ஒரு காபிர் பட்டா ஒரு உழு செய்யாதவர் பட்டா உழு முறியுமான்னு கேட்டால் அப்படி ஒரு காலமும் என்னது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், உழுவை முறிக்கிற அம்சங்களை நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. முன்பின் வாசலால் ஏதாவது இது மலைசலம் காற்று ஏதாவது வெளிப்பட்டேன்னு சொன்னால் உழு முறியும். ரெண்டாவது தூக்கம், தூக்கம் கூட தூக்கம் வந்து ஆழ்ந்து தூங்கும் போது காற்று போவதற்கு உழு முறிவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதனால தூக்கம் முறிக்கும். மூணாவது ஒட்டகரை சாப்பிட்டா முறிக்கும். இது தவிர வேறு எந்த விஷயத்தினாலும் உங்க உழு முறியாது. அது ஹதீஸ்ல வந்திருக்கிறதுனால அதை சொல்ல வாகுது. ரசூலுல்லாஹ் ஒருத்தர் வந்து கேட்கார், ஆட்டரைச்சி சாப்பிட்டேன் உழு செய்வா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ விரும்பினா செஞ்சுக்க, கட்டாயம் இல்லைன்றாங்க. ஒட்டகரைச்சி சாப்பிட்டா அதில் உழு செய்யணும் அப்படி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அதனால் வந்து அது ஹதீஸில் இருக்கிறதுனால நம்ம ஏன் செய்யணும்? ஏ, அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் செஞ்சாகணும் என்ற அடிப்படையில் அது செய்கிறார். ஹதீஸில் இருக்கிறதுனால உங்கள் கேள்வி தந்துட்டேனா? ஆ, சரியா. இப்போ நம்ம தொழுகையில் இருக்கும்போது குழந்தை வந்து வீட்டில் அப்படி குரஸ் பண்ணும்போது வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டாரு, உடம்புல பட்டுருச்சு, உடம்புல பட்டுருச்சுன்னு வைங்க, நஜீஸ் பட்டுருச்சு. நஜீஸ் பட்டால் நஜீஸோடு நம்ம தொழுகையை கண்டினியூ பண்ண முடியாது. ரசூலுல்லாவுக்கு செருப்புல பட்டதினால செருப்பை கழட்டிட்டாங்க, உடம்புல பட்டுருச்சு, சேட்டில் பட்டுருச்சு, சேட்டில் மட்டும்தான் ஒரு இடத்துல லேசாக பட்டுச்சுன்றா கழட்டி போடணுமாட்டா கழட்டி போட்டு தொழலாம் நீங்கள். ஆனால் உடம்புல நஜீஸ் பட்டுருச்சுன்னா நஜீஸை கழுவித்தான் ஆகணும். அப்போ நீங்கள் தொழுகையை விட்டுட்டு போய் அந்த நஜீஸை கழுவிட்டு மறுபடி வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். பாதியில் தொடர முடியாது. ட்ரெண்டரை காத்து முடிஞ்சிருச்சு, மிச்ச பாதியை கண்டினியூ பண்ணணும்ட்டே கண்டினியூ பண்ண முடியாது. அப்படி சில சட்டம் எழுதி வச்சிருக்காங்க, அதுக்கு தான் நான் சொன்னேன். கேட்கும்போது விளங்குது என்ன நடக்குதுன்னு. பாதியில் கண்டினியூ பண்ணலாம்னு சிலர் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. நீங்கள் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட்லேருந்து தொடரும். இன்னும் நிறைய இருக்குது உருவுக்குள்ள, இது கட்டு போடுறது, இதே இருது, தடவுறது, மசிவு பண்ணுறது நிறைய. ஆ, சிலர் வந்து சொரிஞ்சா உழு முடியும் அப்படி என்று இது பண்ணியிருக்கிறாங்க. உழு செஞ்சு கொண்டு சொரிஞ்சிட்டிங்கன்னா உழு முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், உழுவை முறிக்கும் என்று சமூகத்தில் போட்டிக்கிற பட்டியல் எடுத்தால்
இப்போ உழைச்செஞ்சு இப்போ தொழுதுறணும், லேட்டாக வச்சாலும் முறிஞ்சே பெய்த்துடும், அப்படியோ ஏதாவது ஒரு விஷயம் வந்துடும். இதுவெல்லாம் உண்மையிலே உழுவ முறிக்கிற காரியம், நல்ல விளையும் கொடுங்க. இஸ்லாம் ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம். நீங்கள் செய்த உழு ஒரு பள்ளியில் இருக்கும்போது காற்றி பிரிவது அல்ல, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சபை ஒழுங்குக்கு ஒழுங்கில்லாத ஒரு விஷயம், சபை ஒழுங்குக்கு பொருத்தம் இல்லை. அதனால் இஸ்லாம் அதை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் வந்து அந்த உழுவுடைய சட்டத்தை வச்சிருக்கு பாருங்க. அது போக வேறு எதுவுமே உழுவை வந்து முறிக்காது. சொரீரத்தினால அல்லது தலையை சொரிஞ்சத்தினால அல்லது வமிப்போனத்தினால அல்லது சாப்பிட்டத்தினால அல்லது ஏதாவது ஒன்று தொட்டத்தினால் இப்படியான விஷயங்களால் வந்து ஒரு நாளும் உழுவ முடியாது. அதை வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். மர்மஸ்தானத்தை தொட்டால் உழுவ முடியுமான்னு கேட்குறாங்க. அதாவது அதை பற்றி வந்து இரண்டு ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. ஒன்று வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஒருத்தர் மர்மஸ்தானத்தை தொட்டால் உழுவ முடியுமா? முறியுமென்றார்கள், முறியுமென்று சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு, நான் அதை முன்னாடி சொன்னதோட சம்மந்தப்பட்டுது, அதனால தான் நான் விபரிக்கலை. இன்னொரு சஹாபி வந்து கேட்குறாரு, யார சொல்லா எங்களை ஒருத்தர் மர்மஸ்தானத்தை தொட்டால் உழுவ முடியுமா? முறியாது, அது உண்ட கை கால் உறுப்புகளை போல ஒரு உறுப்பு தான்ப்பா அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தருக்கு முறியும்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு முறியாது என்றதுக்கு காரணம் சொல்லும்போது உடம்புல ஒரு பகுதி தானேங்கிறாங்க. அப்போ உடம்புல பகுதியாக இருந்தாலும் விசேஷம் என்று நினைக்கும் போது தொட்டால் முறியும். சாதாரணமாக உடம்புல ஒருத்தர் சொறியிறார், இது பண்ணுறாரு, உடுப்பு மாத்துறாரு, பட்டுச்சு உழு முடியாது. பாருங்கள், சாதாரணம் விசேஷம்ங்கிற ஒரு வித்தியாசத்தை ரசூலாக கொண்டு வர்றாங்க. விசேஷம் எங்கும் போது என்ன, அதில் வந்து மதி வழியாக கசியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில், உணர்வோட தொட்டால் மதி வழியாக அந்த கசிய வாய்ப்பு இருக்கின்ற வகையில் வந்து அது உழுவை முறிக்கும். அலிரலியெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு அதிகமாக அந்த உணர்ச்சியும் போது கசீர பழக்கம் இருக்குது, நான் ரசூல்லாட்ட கேட்க வெக்கம் மருமகனே. அப்போ ஒரு சஹாபி அனுப்பினேன், மிக்கதாதன் சொல்லக்கூடிய ஒரு அனுப்பி கேட்டேன், ரசூல்லா சொல்லா சொல்ல மர்மஸ்தானத்தை கழுவிட்டு உழு செய்து கொள். அப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே, முன்பின் வாசலால் வெளியான எது வெளியானாலும் உழுவை முறிக்கும். வெறுமனே தொடுவது வந்து முறிக்கிற அம்சம் கிடையாது. வாலிபன் வயசாளி என்னும் பிரிக்கல, அது வயசாளிக்கும் வயசாளிகளும் சாதாரணங்கள் இல்லையே, எல்லாம் எல்லாரும் ஓகே. ஒரு விஷயத்துல சும்மா விஷயத்துல சுருக்கமா சொன்னா, உணர்வு நிலை அதாவது ஒரு மனிதனுக்கு ஆசை உணர்வு, அது வயசாளியோ இளைஞனோ, ஆசை உணர்வில் வந்து அந்த உச்சை உணர்வில் கசியுமே மதி என்று சொல்வார்கள், அது மணி அல்ல மதி, அது வந்தால் உழுவ முறிக்கும். அது வாலிபம் வாலிபம் இல்லாது இது எதுவாக இருந்தாலும் அந்த அளவுக்கு மனைவியை தொட்டாலோ அல்லது அவன் அபத்தை தொட்டாலோ மர்மஸ்தானத்தை தொட்டாலோ அந்த நிலை வந்தால் உழுவ முறிக்கும், இல்லையானால் உழுவ முறிக்காது. அதான் சொல்லும் சரிதானா? ஹரி சார், அதாவது ஒவ்வொரு உழுவின் போதும் ஒவ்வொரு தொழுகையின் போதும் என்ன உம்மத்துக்கு கஷ்டம் இல்லைண்டா ப்ரஷ் பண்ணுவதை கட்டாயமாக்கி இருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை வச்சு ஒவ்வொரு தொழுகைக்கும் உழுவு எடுக்கணும் கட்டாயம் என்று சொல்ல இயலுமான்னு கேட்கிறாங்க. சிறப்பாக்கிமான்னு கேட்கிறாரு. உழுவு எடுக்கிறதுக்கண்டு சிறப்பிக்கு, உழுவை வைத்துக்கொண்டு இன்னொரு உழுவு செய்கிறதுக்கண்டு சில ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன, எல்லாமே பலகீனமான ஹதீஸ்கள். ஒருத்தர் உழுவு இருக்குது, திரும்ப தொழுகைக்கு இப்போ லொஹர் மகரிப் தொழுதே இஷாவுக்கு உழுவு இருக்குது, ஆனாலும் உழுவு செய்யணுமானு கேட்டால் அப்படி உழுவு செய்கிறதுக்கு சில சிறப்புகள் சொல்லி இருக்கிறாங்க, அப்படி ஆதாரமான ஹதீஸ் கிடையாது. அந்த உழுவோடையும் நீங்கள் தொழலாம், திரும்ப உழுவு செய்யணுமென்று இந்த கட்டாயம் கிடையாது. அது பொதுவான கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டிக்கு, பொதுவாக தொழுகண்டா உழுவு செய்வாங்க, எனவே அந்த நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்க என்று தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர செஞ்சுதான் ஆகணும் இல்லாட்டி சிறப்பு என்பதற்காக சொல்லப்படலை. அல்லாஹ் மிகவும் வலிமை நிறைவு செஞ்சிருவோமா? ஒன் மினிட், ஒன் மினிட்ல முடிச்சிருவோம் ஷால. ஓகே, சிலருக்கு வந்து அடிக்கடி காற்று பிரிதல் சரியா, அல்லது வந்து அடிக்கடி வந்து சிறுநீர் லீக் ஆகிக்கொண்டே இருக்கும், சிறுநீர் அதாவது சிறுநீர் தொடர் அதுக்கு சொல்லுவாங்க சலசுல் பவுல் என்ற அரபில் சொல்லுவாங்க, சிறுநீர் போக்கு கொஞ்சம் கொஞ்சம் கசிஞ்சு கொண்டிருக்கும். இவங்க எப்படி தொழுவது அப்படின்னு கேட்டால், இவர்களுக்கு வந்து உண்மையிலே வந்து மாதவிலக்கு பெண்களுக்குரிய ஒரு சட்டம் உடுவர், பெண்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் அந்த பீரியட் வந்து ஒரு சும்மா 7 days என்றால், சிலருக்கு வந்து நோயில் வந்து சில நேரம் ஒரு 20 days 25 days அப்படி மாதம் முழுக்க இரத்த போக்கு இருந்துட்டு, அப்படி பெண்களுக்கு ரசூலாக சொல்லுவாங்க, உங்களோட பீரியட் வந்தால் நீங்கள் தொழுகை விட்டுடுங்க, முடிஞ்ச பிறகு அது வந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நோய் அது வந்து எக்ஸ்ட்ரா வர்றது நோய், அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுகை நேரத்துக்கு உழுச்சிங்க, வாங்க சொல்லிடுச்சு தொலை போகிறீங்க உழு செஞ்சுட்டு உடனே தொழுங்க அப்படின்னு சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க.
இது வந்து தொடர்ச்சியாக சிலருக்கு சிறுநீர் பேய்த்து கொண்டு அவங்களுக்கு நோய் பேய்த்து கொண்டே இருக்கு. இவர் இப்போ தொழு போகுது, அதனால் தொழலன்னு சொல்ல முடியாது. தொழகின்ற நேரம் நுழைந்தவுடன் அவர் உடனே ஒளி செஞ்சுட்டு தொழுதுட்டா சார். அதுபோல் காற்றி பிரிகிற பிரச்சனை சிலருக்கு இருக்கும், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு நோய், அது ஒரு கஷ்டமாகவே இருக்கும். அப்படியான நிலையில் உள்ளவர்கள் தொழுகிறதுக்கு முன்னாடி ஒளி செஞ்சுட்டு உடனே தொழுதணும். அந்த நிலையிலையும் அவங்களுக்கு அப்படி ஏற்படுதுன்னு சொன்னால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். சக்திக்கு மீறி அல்லாஹ் வந்து யாரையும் குற்றம் பிடிப்பது கிடையாது. சில நேரம் சிலருக்கு தொழுது கொண்டிருக்கும் போதும் அவங்களுக்கு அந்த சிறுநீர் கசிஞ்சு கொண்டே இருக்கும், அவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அப்படியானவர்கள் வந்து அவங்க சுத்தமாக நேரத்துக்கு சுத்தம் செய்து கொண்டு அது சிறுநீர் அங்கிஞ்ச படாதவாறு அவங்கள என்னது ஆடைகள் அணிஞ்சு கொண்டு அவங்க நேரத்துக்கு தொழுதுட்டா சரி. அதான் சட்டம். பெண்கள் சம்பந்தமா அவங்களுக்கு துன்புற நேரம் சிறுநீர் கசிகிற அப்படி கொண்டு இருந்தா அவங்க தொழுகிற நேரம் கொடுக்க முடியுமா? தும்புற நேரம் வந்து பெண்களோ ஆண்களோ சிறுநீர் கசிகிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து தும்மலங்கிறது வர்றையா அடிக்கடி போறது மல்லியே. அப்படி சிறுநீர் கசிந்தால் அவங்க உழு முறையுது, அவங்க உழு செய்து கொள்ளணும். அடிக்கடி போற என்பதற்கும் தும்மலி நேரத்தில் ஏற்படுறது என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. எனக்கு தும்மல் நேரம் ஏற்பட்டு அப்படி போனதுன்னு சொன்னா அவங்க உழு முறிஞ்சிருச்சு, அவங்க உழு செய்து கொள்ளணும். அதான் இருக்கக்கூடிய சார். கடைசி கேள்வியை வச்சிருவோமா? ரைட், ஏண்டா எல்லாருடைய நேரங்களும் வீக்குது. அதாவது மலசலம் இரண்டையும் டிஷுவால சுத்தம் செய்தால் ஒருத்தர் சுத்தமாக முடியுமான்னு கேட்டா முடியும் என்பதுதான் சட்டம். மதரசால ஷாபி மதுகபிலையும் அதை படிச்சு கொடுத்திருக்கிறான். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒன்றிலையும் ஒன்றுக்கு ரெண்டுக்கு டோட்டலி தண்ணியே பாவிக்க மாட்டாங்களே, டோட்டல் டிஷ்யூல தான் லைஃப் ஓட்டிட்டு இருக்குது சமூகம் விளைஞ்சா இல்லையா? ஆனால் பொதுவாக தண்ணி பாவிப்பதுக்கு தனி சிறப்பு இருக்கு. நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன், ஒருத்தருக்கு தண்ணி இல்லாத இடத்தில் இதை பாவிச்சிட்டு சுத்தமாக முடியுமாட்டா முடியும் என்பதுதான் சட்டம். சரி, இதை மட்டும் நான் தெளிவுபடுத்திட்டு முடிச்சிருவோமா? இதை கடைசி ஃபைனலாக வச்சிருவோம். ஏன்டா எத்தனை பேர் பசியோடு இருக்கிறாங்கன்னு தெரியலை, கஷ்டமான நேரம் இல்லையா, ஜும்மாவும் நீண்டுடுச்சு இன்னைக்கு. சரி, கொலோன்னு அடிக்கிறார் ஒருத்தர், இதெல்லாம் அடித்தா வந்து இதோட தொலை முடியுமா? ஏன்டா உள்ளே வந்து அல்கஹோல் இருக்குது, இதை தொலை முடியுமான்ட்டு கேள்வி கேட்டிருக்கான். முதல்ல வந்து அல்கஹோல் வந்து என்னங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்க. ரசூலுல்லாவுடைய காலத்தில் கிரேப்ஸில் இருந்து டேட்ஸ் ஈச்சம் பேரீச்சம்பழத்தில் இருந்துதான் என்னது அல்கோஹால் வடிக்கிறது. பெஸ்ட் வந்து கிரேப்ஸ் அண்ட் டேட்ஸ் அல்கோஹால் வடிக்கிறதுக்கு ஐடியா தந்துட்ட முறைக்கு. அப்போ இது வந்து பொதுவாக மார்க்கத்தில் வந்து இப்படித்தான் அல்கோஹலை உருவாக்குவார்கள். ரசூலா காலத்தில் இதை போட்டு ஒரு உற்பத்தி பண்ணுவோம். அவங்களுக்கு தெரியும், ஸ்கூலில் படிச்சுப்பீங்க, அதை பழங்களை பழைய அழுகி போன பழம் அது இது எல்லாத்தையும் போட்டு பாயில் பண்ணி அதில் வர்ற இதை வந்து கூழாக்கி தண்ணிக்குள்ளால் அனுப்பி அந்த பட்டையை கூழாக்கி அதில் வடிகிற டோட் தான் அல்கோஹால். அது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணினா அந்த பெர்சன்டேஜ் போட்டிப்பான ஒவ்வொன்றுக்கு. அப்போ இதுதான் அல்கோஹால். பல வஸ்தை போட்டு சூடாக்கி வர்றது நஜிசா சுத்தமா? சுத்தமா நஜிசா? சுத்தம். பழத்தில இருந்து வர்றது எப்படி நஜிசா? ஒரு பல வஸ்தை போட்டு சூடாக்கி வர்றது நஜிசான்னு கேட்டா குடிக்கிறது ஹராம் போத, ஆனா தொடர்றது நஜிசாண்டா நஜிஸ் அல்ல. உதாரணத்துக்கு வைங்களேன், விஷம் இருக்கு கடையில் போட்டில் ஒரு விஷம் கொண்டு வர்ற, குடிக்கிறது ஹராம், விஷத்தை குடிச்சா செத்து போவேன், தொடர்றது நஜிசா? நஜிசா குடிக்கிறது ஹராம் எல்லாம் தொடர்றது நஜிசன்ற அர்த்தம் அல்ல. அதை இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறா, ரசூல்லா காலத்தில் சொல்லுவாங்க நியமல் இதாம் அல் ஹல், சாப்பாட்டில் ரசூல்லா காலத்தில் அவருக்கு இருந்த கறியில் பெஸ்ட் கறி வந்து என்ன ரசூல்லா சொல்லுவாங்க? வினிகர். அவனுக்கு கிடைச்ச ஒரு புளி வஸ்து அதுதான் வினிகரை நல்லா விரும்பி ரசூலா சாப்பிடுவாங்க. சாப்பாடுகளை போட்டு மிக்ஸ் பண்ணி நமக்கு அச்சார் பிடிக்கிற மாதிரி ரசூலுல்லாவுக்கு வினிகர் பிடிக்கும். வினிகர் எதில் தயாரிக்கிறது? அல்கஹோல் தான் தயாரிப்பாங்க ரசூலா காலத்தில் அல்கஹோல். சாபாக்கள் கேட்குறான், யார் சொல்லா சாராயம் குடிக்கல, பழைய குடிச்ச சமூகம், ஆனால் வினிகர் தயாரிக்கிறதுக்கு சாராயம் தயாரிக்கவா? இல்லை இல்லை, இதில் போய் அதுக்கு போகிறதுக்கு இதில் கொஞ்சம் தொட்டு நக்கி பார்த்துருவேன், அதனால வானாமண்டு நாயகம் சொல்லாச்சும் தடுக்கிறாங்க. அப்போ மதுபானம் தயாரித்து மதுபானத்துலேயும் தான் விநாயகர் தயாரிக்கிறது. மதுபானமாக இருக்கும் போது நஜிசாக இருக்கிறது, திரும்ப விநாகிரி ஆயினா எப்படி சுத்தமாகும்? அப்ப சாராய் இருக்குது, குடிக்கிறது ஹராம், தொடர்றது நஜிசானா, அது ஃப்ரூட்ஸ்ல இருந்து தயாரிச்சது, பலவஸ்தால தயாரிக்கப்பட்டது. அதே பொருள் திரும்ப சூடாக்குறது மூலமாக ஏதாவது ஒன்று போடுறது மூலமாக வினிகராக மாறிச்சுன்னு சொன்னா புளிச்சு போச்சுன்னு சொன்னா அது சுத்தம், அதை சாப்பிட எலுமெண்ட் நாயகம் சொல்லாச்சுன்னு சொன்னாங்க, விரும்பி சாப்பிட்டான். சரிதானா? இப்ப சாராய் நஜிசா, நஜீஸ் என்பதற்கு தெளிவான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சாராயம் நஜீஸ் அல்ல, குடிக்கிற ஹராம், ஆனால் நஜீஸ் ஆண்டா நஜீஸ் அல்ல, தொட்ட நஜீஸ் அல்ல, பழத்தில் இருந்து உற்பத்தி பண்ணப்படுறது.
கெமிக்கல்களும் இருக்கலாம், கெமிக்கல் நஜீஸ் அல்ல, ரைட். இப்போ அந்த சாராயத்தில் கூட போதை ஊட்டக்கூடியது போதை ஊட்டாதுன்னு கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட வெரைட்டி சேர்க்குது ஆல்கஹால். இந்த இதுக்கு போடுறது எதுக்கு, இந்த கொலவனுக்கெல்லாம் அடிக்கிறது வந்து சும்மா இந்த ஆக லோ குவாலிட்டி, அதில் ஆக பவர் குறைஞ்ச மாதிரியான வகையை தான் வந்து கொலவனுக்கு பாவிக்கிறான். இப்போ அது நஜீஸா, நஜீஸ் அல்ல. சாராயம் வந்து குடிப்பது ஹராம், தொடுவது நஜீஸ் அல்ல. விஷத்தை போல குடிப்பது ஹராம், தொடுறது வந்து நஜீஸ் அல்ல. விஷத்தை தொட்டு பார்க்கலாம், அதுதான் அதில் உள்ள செய்தி. நிறைய பேர் வந்து கொலவன் அடிச்சிடறது வந்து ஒரு சந்தேகத்தில் தான் அடிச்சு அடிச்சு போகிற, அடிக்கவும் அடிக்காமையும் இல்லையா, அதனால் வந்து அப்படி அடிச்சுட்டு தொழாமல் இருக்கிற அப்படி பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து நஜீஸ் அல்ல. நஜீஸ் என்பதுக்கு தெளிவான எந்த ஒரு சான்றும் குர்ஆன் ஹதீஸில் கிடையாது. அது நஜீஸ் என்று அல்லாஹ் ரசூல் சொல்லியிருந்தா நம்ம சொல்லணும், அப்படி கிடையாது. கொலவன் அடிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கொலவன் அடிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. கொலவனை குடிக்காதீங்கன்னு சொல்லுவேன், அடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. சுபஹானக்கல்லாஹ். நிறைய சந்தேகங்கள் இருக்கும், இந்த உளுவில் வந்து கட்டு போறது, காயம் இருக்கிறது, தயமம் பண்றது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷால்லாஹ் மதியன்னா குளிக்கணுமா கேட்கிறாரு. கடைசி நேரம் குதித்து வெளிப்படுவது, அல்லாஹ் குர்ஆன் சொன்ன குதித்து வெளிப்படுவது, அதை வெளிப்பட்டா குளிக்கணும். ஆனால் கசிவது அதுக்கு குளிக்க தேவையில்லை, கழுவிட்டு சுத்தம் பண்ணி கொண்டா போதும். நம்முடைய அடுத்த வகுப்புல தொடரும், அடுத்த வகுப்புகளுக்கு இடம் வச்சிருங்க. இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம.